தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன அந்த கம்பசூத்திர ரகசியம் என்னன்னு கேட்கணும். ஏன்னா கேன்வாசிங் அப்போ பார்க்கும்பொழுது எங்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது, எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே உடச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ரகசியம். அந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, மார்ச் 10ஆம் தேதி ரிசல்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 இருக்கும். இப்போ 7 ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு மார்ச் 10 கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதனால் நான் இன்று சொல்கின்றேன்டா, நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஒரு கட்சி 2வது தடவை தொடர்ச்சியாக, அதுவும் தமிழ்நாட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருவாங்க, முதன் முதலாக நடக்கத்தான் போகிறது. யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சியில் அமரத்தான் போகிறது. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற காரணங்கள் பல காரணங்களாக இருந்தாலும் கூட, சீட்டு கிடைக்கல நான் போகிறேன் காரணங்கள் சொல்லட்டும், அது அவங்களுக்கு வந்து நான் பெஸ்ட் ஆஃப் லக், குட் லக் சொல்கிறேன். ஆனால் மார்ச் 10ஆம் தேதி வரும்பொழுது நம்ம நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பீங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. நம்முடைய காவல்துறை நண்பர்கள் திருத்தணியில் நம்முடைய சகோதரர் நந்தன் அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த 21 பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது அவர் வாங்கின புலி, அவர் வாங்கின திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கூட்டுறவு பண்டகசாலை அந்த நியாய விலக்கடையில் வாங்கின புலியில் வந்து ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்னு போய் சண்டை போடுறாங்க. மீடியாலெலாம் கவர் பண்ணீங்க, இது மீடியாவில் கேள்வி எல்லாம் கேட்டீங்க, அமைச்சர் பதிலும் சொன்னார். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்குங்கன்னா, இந்த கேஸில் போலீஸுக்கு அவர் மேலே அன்பேலபிள் செக்ஷன் போடுறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது, அது மிகப்பெரிய தவறு. அதன் மூலமாக அவருடைய மகன் பாபு என்கின்ற குப்புசாமி அவர்கள், 36 வயது இருக்கக்கூடிய அந்த சகோதரர் மன உளைச்சலுக்கு உண்டாகி அவர் தீக்குளித்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இன்று காலை வந்து இறந்திருக்கார். இது பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன், இதான் தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இல்லைங்களா, இதெல்லாம் நடக்காது ஜென்ரலாக, பேனிக்கே ஆக மாட்டாங்க. இப்போ தான் முதன் முதலாக இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்கு உண்டாயிற்று. முதன் முதலாக இதற்கு முன்னாடி திமுக இருந்துச்சு, இதற்கு முன்னாடி அதிமுக இருந்துச்சு, வேற வேற கட்சிகள் ஆட்சி பண்ணாங்க. இந்த கருத்து சுதந்திரம்ங்கிறது இந்த அளவுக்கு மோசமாக போகல. அதாவது கருத்து சுதந்திரம் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். பரவலாக தமிழகம் முழுவதுமே இந்த 21 பொங்கல் பரிசு வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரிசி பருப்புல வண்டு புழு இருக்கு, நிறைய பேர் போட்டிருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் கவர் பண்ணிருக்கீங்க. வெள்ளம் வந்து கெட்டு போச்சு, தண்ணி மாதிரி இருக்கு, புளியில வந்து ஒரு பள்ளி இருக்கு, பொருட்கள் சரியா வழங்கப்படல, பொருட்கள் கொடுக்கறாங்க எடை குறைவாக இருக்குது, தரம் குறைவா இருக்கு, 21 பொருள் இல்ல, அரசாங்கம் பையை எடுத்துக்குது பையை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழகம் முழுவதும் பேசும்பொழுது நீங்க ஒரு மனிதரன் மீதும் எஃப்ஐஆர் போடுவீங்களா? இந்த அற்புதமான இந்த நன்னாளிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு புதிதாக 11 மருத்துவக் கல்லூரியை துவக்க விழா செய்திருக்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த 11 மருத்துவக் கல்லூரி, இதன் மூலமாக 1450 மெடிக்கல் சீட் இந்த ஆண்டு முதலாகவே நம்முடைய மக்களுக்கு நேரடியாக வருகிறது. இந்த மகிழ்ச்சிகரமான சமயத்திலே நம்முடைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், இது பல ஆண்டுகளாக நமக்கு இருந்த ஒரு கோரிக்கை, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய புதிய 3 மாடி கட்டடம் 24 கோடி செலவிலே, அதையும் கூட இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கியிருக்கின்றார். இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மூலமாக நம்முடைய திருக்குறள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அந்தந்த மாநிலங்களிலே அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் திருக்குறளை 100 அயல் மொழியிலே மொழி மாற்றம் செய்து உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பது அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய லைப்ரரியில் கிட்டத்தட்ட 45,000 புத்தகங்கள் இருக்கிறது, 4,800 அரிய தமிழ் புத்தகங்கள் இருக்கிறது. நம்முடைய ஓலைச்சுவடிகள் சங்கம் காலத்திலிருந்து நம்முடைய அற்புதமான தமிழ் படைப்புகள் அனைத்தும் கூட அந்த மத்திய நிறுவனம், தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இருக்கிறது. இது குறிப்பாக 600 AD, 600 AD அந்த பகுதி வரை நம்முடைய சங்கத்தமிழ் அதை பற்றி ஆய்வு நடத்துவதற்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம், அதையும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் துவங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு தமிழகத்திலே கிராமப்புற மாணவர்கள், 37 மாவட்டத்திலும் கூட நமக்கு மருத்துவக் கல்லூரிகள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் விருதுநகர் அந்த மாவட்டத்திலும் கூட மருத்துவக் கல்லூரி, நம்முடைய நீலகிரியிலே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது. பாரத பிரதமர் பேசும்பொழுது மிக முக்கியமாக ஒரு விஷயத்தையும் கூட குறிப்பிட்டார். குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்த பின்பு இந்த 7 ஆண்டுகளிலே மருத்துவக் கல்லூரி 45லிருந்து 69 உயர்ந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய அண்டர் கிராஜுவேட் மருத்துவ சீட் 6,215
10,375 67% உயர்ந்திருக்கிறது. அதே போல் நம்முடைய போஸ்ட் கிராஜுவேட் சீட் 2429 4255 75% உயர்ந்திருக்கிறது என்று அந்த அற்புதமான செய்தியும் கூட நமக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த 11 மருத்துவக் கல்லூரி என்பது இந்திய அளவிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. எந்த ஒரு மாநில அரசும் கூட மத்திய அரசுடன் இணைந்து ஒரே நேரத்திலே 11 மருத்துவக் கல்லூரி எங்கேயும் கூட திறந்து வைத்ததுக்கான வரலாறு கிடையாது. இதற்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஒரே நேரத்திலே அக்டோபர் மாதத்தில் 9 மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தார். இன்று அவருடைய சாதனை அவரே முறியெடுத்து இந்த 11 மருத்துவக் கல்லூரியை இன்று திறந்திருக்கின்றார். இதற்கு மிக முக்கிய காரணக்கர்த்தர்களாக இருந்த நம்முடைய 2 ஆட்சியும் கூட நான் இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே இதற்கான பணிகள் வேகம் எடுத்து இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த இவருடைய ஆட்சி காலத்திலே அதை திறப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த 2 முதலமைச்சர்களும் கூட நன்றியை சொல்லி பாரத பிரதமருடைய கனவு என்பது ஒரு மாவட்டத்திலும் கூட ஒரு மருத்துவக் கல்லூரி அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்பதுதான். அது தமிழகத்திலே முழுமையாக இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது தமிழகத்தில் புதிய மாவட்டத்திற்கும் கூட மத்திய அரசு உதவியோடு புதிய மாவட்டத்திலும் கூட புதிய மருத்துவக் கல்லூரியை துவங்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்தார். நிச்சயமாக மத்திய அரசு பரிசீலிக்கும் என்கின்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. தமிழகம்தான் இப்பொழுது ஒரே ஒரு மாநிலம், இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமாக மாறியிருக்கிறது. நண்பர்களே, இதே நேரத்திலே சில முக்கியமான கடந்த ஒரு 2 வாரங்களாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் கூட நம்முடைய பத்திரிகை நண்பர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை. உங்களுக்கு தெரியும், இந்த 27% இடஒதுக்கீடு குறிப்பாக ஆல் இந்தியா கோட்டா சீட்டிலே மத்திய அரசு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இது நம்முடைய சென்னை ஹைகோர்ட், நம்முடைய சுப்ரீம் கோர்ட் வரை சென்று இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டிலே ஊர்ஜிதமாகி இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதனால் இந்த நேரத்திலே எப்படி இது வந்தது என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நம்பர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த ஆல் இந்தியா கோட்டா என்பது அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் சீட், அதாவது நாம் MBBS படிக்கும் பொழுது, யூஜி படிக்கும் பொழுது அதில் 85% சீட்டுக்கள் நம்முடைய மாநிலத்தில் படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு, 15% ஆல் இந்தியா கோட்டா என்று ஒரு மாநில அரசும் கூட சரண்டர் செய்கிறது. அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் நம்ம MD அந்த மாதிரி படிக்கும் பொழுது 50% சீட்டை வந்து நம்ம வந்து ஆல் இந்தியா லெவலில் சரண்டர் பண்ணுறோம். இது 1986 தினேஷ்குமார் வெர்சஸ் மோத்திலால் நேரு மெடிக்கல் காலேஜ் அலகாபாத் சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஊர்ஜிதம் செய்து 1986 சுப்ரீம் கோர்ட் முதன் முதலாக ஆல் இந்தியா கோட்டாவை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு நிர்பந்திக்கிறது. அப்பொழுது யூஜி அண்டர் கிராஜுவேட் சீட்டுக்கு 15%, போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு 25%, ரிசர்வேஷன் அப்ளிகபிள் இல்லாமல் மெரிட் மூலமாக மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது. அதன் பின்பு நமக்கு தெரியும், அது முடிந்த பின்பு சில காலத்திலே குறிப்பாக 2007 அபைநாத் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி இந்த கேஸ் நாம் போகும் பொழுது முதன் முதலாக நம்முடைய SC ST சமுதாய மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் எலிஜிபிலிட்டி இருக்குது என்று சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்தது. ஸோ 2007 31/1/2007 ஆல் இந்தியா கோட்டாவிலே நம்முடைய SC ST சகோதர சகோதரிகளுக்கு இந்த அபைநாத் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக அவர்களுக்கும் அங்கே வாய்ப்பு வந்தது. அதன் பின்பு 2006 அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் அண்ட் அட்மிஷன் ஆக்ட் 2006 என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசினுடைய உயர்கல்வி, அதாவது நம்முடைய IIM IIT அதற்கெல்லாம் கூட 27% OBC ரிசர்வேஷன் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆல் இந்தியா கோட்டாவில் 27% ரிசர்வேஷனை கொண்டு வரவில்லை. அதன் பின்பு 2015 சலோனி குமார் வெர்சஸ் DGHS என்கின்ற கேஸில் சலோனி குமாரி என்பவர் வந்து OBC அவர்களுக்கும் கூட ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருந்தார்.
அப்பொழுது சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசினுடைய கருத்தை கேட்ட பொழுது நம்முடைய மத்திய அரசு நேரடியாக 2016 ஓபிசி அவர்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவிலே ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும். ஆனால் இதே சுப்ரீம் கோர்ட் 1986 மெரிட் பேஸ்ட் என்று சொல்லியிருந்தீர்கள். இதே சுப்ரீம் கோர்ட் 2007 எஸ்சிஎஸ்டி சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள், மத்திய அரசு வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தீர்கள். அப்படி இருக்கும் பொழுது முடிவு மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அது பின்னாடி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், சிபிஐ, சிபிஎம் போன்ற அனைத்து கட்சிகளும் கூட உடனடியாக 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும், 2015-16 மத்திய அரசு கொடுத்த அஃபிடவிட்டை சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று நடத்தப்பட்ட கேஸில் ஹைகோர்ட் அதன் பின்னாடி தீர்ப்பு கொடுத்த பொழுது ஒரு குழுவை அமைத்து குழு மூலமாக ஒரு முடிவை எடுக்குமாறு அறிவுறுத்தியிருந்தது. அந்த குழுவிலே பங்கு பெற்ற மத்திய அரசினுடைய அதிகாரிகள் 27% ஓபிசி கொடுக்க வேண்டும் என்று தெரியப்படுத்தியிருந்தார்கள். அப்பொழுது இரண்டு விதமான தீர்ப்புகள் அந்த குழு முன்மொழிந்திருந்தது. ஒன்று, அந்தந்த மாநிலத்திலே அந்தந்த மாநிலம் என்ன ரிசர்வேஷன் கேட்டகரியை வச்சுருக்காங்களோ அதை செயல்படுத்த வேண்டுமா, இல்லை இந்தியா முழுவதும் ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரே ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரி செயல்படுத்த வேண்டுமா என்று இருந்த பொழுது மாநில அரசு மத்திய அரசிடம் வேகமாக ஒரு முடிவை எடுக்குமாறு சொல்லியிருந்தது. அதன் பின்பு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அக்டோபர் 2021 27% ஓபிசி ரிசர்வேஷன் ஆல் இந்தியா கோட்டாவில் அப்ளிகபிள் என்று சொல்லியிருந்தார். இது சுப்ரீம் கோர்ட்டில் சமீபத்தில் ஊர்ஜிதமாகி இந்த நடப்பாண்டிலிருந்து அட்மிஷன் வருகிறது. இதுவும் கூட நம்முடைய தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு அற்புதமான ஒரு செய்தி நம்முடைய அரசு செய்திருக்கிறது என்கின்ற கருத்தையும் கூட நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் சார்பாக இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்துவது எங்களுடைய கடமை. நண்பர்களே, மூன்றாவது மிக முக்கியமானது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்று நம்முடைய அகில இந்திய அளவில் ஒரு முக்கியமான நியூஸ் சேனல் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் ஒன்றை பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய பஞ்சாப் அரசை பற்றி இந்த பிரைவேட் நியூஸ் சேனல் இந்தியா டுடே டெலிவிஷன் அவர்கள் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் எங்கே நடத்தினாங்க அப்படின்னா, பாரத பிரதமர் அவர்கள் ஃபெரோஸ்பூருக்கு சென்றிருந்த பொழுது எங்கே இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டட் ரயட் எல்லாம் வந்து அவருடைய கான்வாய் நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்தக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுடைய எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய உயரதிகாரி, அந்த ஸ்டேஷன் பகுதிக்கு உட்பட்ட டிஒஎஸ்பி அவங்ககிட்ட போய் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தும் பொழுது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் நேற்று நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதில் மிக மிக அதிர்ச்சிகரமான தகவல் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும் பஞ்சாப் அரசு சொன்னது போல பாரத பிரதமர் அவர்கள் ஃபெரோஸ்பூருக்கு போயிருந்த பொழுது எதாச்சியாக அங்கே இருந்தக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்தார்கள் என்பது சுத்த பொய் என்பது நேற்று நமக்கு தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக அந்த ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தினுடைய டெபுட்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சுக்தேவ் சிங் அவர்கள் சொல்லியிருப்பது மிக தெளிவாக இருக்கிறது. ஜனவரி 2 இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ரோடு பிளாக் செய்வதற்காக தயாராக இருந்தார்கள். நான் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு ஜனவரி 2, 3, 4 தெரியப்படுத்தியிருந்தேன். என்னுடைய அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் செக்யூரிட்டி நாகேஸ்வர் ராவ் அவர்களுக்கும் தெரியப்படுத்தியிருந்தேன். அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எனக்கு மேலே இருந்து அறிவுறுத்தியிருந்தார்கள். அதனால் எங்களால் எதுவும் கூட செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நமக்கு செய்திருக்கின்றார்கள். அதேபோல் நண்பர்களே, நமக்கு இரண்டாவது முக்கியம் நமக்கு தெரிந்திருக்கிறது, இந்த காலிஸ்தான் ஃபேக்ஷன் அவர்கள் சிக் ஃபார் ஜஸ்டிஸ் என்கின்ற அமைப்பு மூலமாக ஜெர்மனியிலிருந்து பாரத பிரதமர் வரும்பொழுது யார் பாரத பிரதமரிடம் அருகில் சென்று அவர்களுக்கு தங்களுடைய செருப்பை காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு $100,000 கொடுப்போம் என்று சொல்லியிருந்ததும் கூட அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இது இரண்டையும் குறிப்பாக பார்க்கும் பொழுது வெளிநாட்டு சதி நமக்கு தெரிவது மட்டுமல்ல, குறிப்பாக பஞ்சாப் மாநில அரசினுடைய கையாள்மை நமக்கு தெரிகிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அந்த மாநிலத்தினுடைய டிஜிபி அவர்கள் செய்யத்தவறிய கடமை, செய்யத்தவறிய வேலை இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமில்லை நண்பர்களே, இதைவிட மிக மிக முக்கியமானது, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்ற பொழுது அப்பொழுது அங்கே டிஜிபி அவர்களோ, சீஃப் செக்ரட்டரி அவர்களோ, அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களோ ரிசீவ் செய்வதற்கு வரவில்லை. அதற்கு சீஃப் மினிஸ்டர் அவர்கள், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு சன்னி அவர்கள், எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கோவிட் இருந்த காரணத்திற்கோசரம் நான் செல்லவில்லை என்று சொன்ன அதே முதலமைச்சர் சாயங்காலம் பத்திரிகை நண்பர்களை தன்னுடைய காரில் அழைத்து சென்று பேட்டியை கொடுப்பதும் கூட நாம் பார்த்தோம்.
இது எல்லாத்தையும் விட மிக மிக ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி என்னவென்றால், பாரத பிரதமருடைய கான்வாய் நிறுத்தப்பட்டிருந்த இடம் பாகிஸ்தான் பார்டர்லிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு ஆர்டிலரி ரேஞ்சிலிருந்து வரக்கூடிய ஒரு தூரம். இதைத்தான் காங்கிரசினுடைய முன்னாள் அமைச்சர் திரு மணீஷ் திவாரி அவர்களும் கூட இதை பற்றி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருந்தார். அது மட்டுமில்லை நண்பர்களே, காங்கிரசினுடைய முக்கிய தலைவருடைய பேச்சை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உத்தராகண்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஹரீஷ் ராவத் அவர்கள் பாரத பிரதமர் பக்கத்திலே பாம் எதுவும் வெடிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். சத்தீஸ்கர்னுடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத் பிரதமர் மீது யாருமே கல்லெடுத்து அடிக்கவில்லையே, தெர் வாஸ் நோ ஸ்டோன் பெல்ட்டிங் என்று சொல்லியிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய இளைஞரணி தலைவர் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஹவுஸ் த ஜோஷ் என்கின்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார்கள். நானா பட்டோல் என்கின்ற மிக மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவர் நடந்தது சரிதான் என்கின்ற நியாயத்தை படுத்தியிருக்கின்றார். அதேபோல இன்று வரை பஞ்சாபினுடைய முதலமைச்சர் சன்னி அவர்கள் தான் செய்தது சரிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் கூட இந்த செய்தியை முழுமையாக எடுத்து கொண்டு போய் செல்வது நம்முடைய கடமை. ஏனென்றால் இந்தியாவினுடைய இறையாண்மை, இந்தியாவினுடைய பிரதமர், இந்தியாவினுடைய பார்டர் ஸ்டேட், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இதை போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக கண்டித்து கொண்டிருக்கிறது. இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய கோவிட் புரோட்டோக்கால் அது என்னென்ன இருக்கோ அது அனைத்தையும் கூட முழுமையாக நாங்கள் அதை ஃபாலோ செஞ்சு தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டத்திலும் கூட எங்களுடைய கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால் நம்முடைய நண்பர்களுக்கு இந்த 3 விஷயத்தை இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நடந்த இந்த சரித்திரம் வாய்ந்த நிகழ்வு, அதன் பின்பு இந்த 27% இந்த ஓபிசி கோட்டா ஆல் இந்தியா ஓபிசி ரிசர்வேஷன் ஆல் இந்தியா கோட்டாவில் நேற்று நடந்த இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் முக்கியமான புதிய நிகழ்வுகள், அது நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்தியாவினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பற்றி தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகை செய்தி தொடர்பாளர் நிகழ்ச்சி. அதனால் உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லனா மிக முக்கியமாக நேற்று முந்தா நேற்று நடந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய குழுக்களும் மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய குழுக்களும் இப்போது வந்து எந்த ஒரு தனி என்குயரியும் பண்ணக்கூடாது. அனைத்தும் கூட பஞ்சாப் சண்டிகர் மாநிலத்தினுடைய ரெஜிஸ்டார், ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் வந்து டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி அவர்களை கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த குழு வந்து கண்டிப்பாக அந்த சீஸ் பண்ண டாக்குமெண்ட்டு இது அனைத்துமே அந்த குழு நிச்சயமாக பார்த்து மிக முக்கியமாக யார் தவறு செய்திருக்கின்றார்களோ, இதில் பத்திரிகை நண்பர் கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க, எந்த தவறுமே செய்யவில்லை என்று சொன்ன பஞ்சாப் அரசு இந்த இஷ்யூ நடந்து 24 மணி நேரத்தில் ஃபெரோஸ்பூர்னுடைய சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 நாட்களுக்கு முன்னால் பஞ்சாபினுடைய டிஜிபியை மாற்றியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பஞ்சாப் அரசு செஞ்சுருக்காங்க. இந்த பஞ்சாப் அரசு தான் முதல் 2 நாள் தவறே இல்லை என்று சொன்னவர்கள். இது அனைத்தும் கூட சுப்ரீம் கோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி இந்து மல்ஹோத்ரா ஜின்னு நினைக்கிறேன், அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறேன். இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு இறையாண்மையை கேலிக்குறியாக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகின்ற கருத்துக்கள் எப்படி இருக்கு பாருங்க. பஞ்சாபினுடைய முதலமைச்சர் இதுல பங்கெடுத்துக்கிறாருன்றதை நீங்க சொல்ல வரீங்க, அதாவது உடன் இருந்தவருக்கு வந்து கொரோனா இருந்ததுனால அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கலன்றதையே நீங்க சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஆமாங்க, நிச்சயமா அந்த தாக்குதலுக்கு அவர் ஒரு பங்கெடுக்கிறார்ன்றதை வெளிப்படையா சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை பஞ்சாபினுடைய முதலமைச்சர் சொன்ன காரணம் கண்டிப்பாக அது ஒரு பொய்யான காரணம் என்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா அன்றைக்கி சாயந்தரம் அவருடைய காரில் பத்திரிகை நண்பர்களை வந்து அவரும் முகக்கவசம் போடாமல் பத்திரிகை நண்பர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் பேட்டி கொடுத்தது நாம் எல்லோரும் கூட பார்த்தோம். அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரோட் சைடில் போய் டீ சாப்பிட்றது எல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சரி, ஒருவேளை முதலமைச்சர் வரல ஒரு காரணம் சொல்லியிருக்கார் அப்படின்னா எதற்காக டிஜிபியும் போகலை, சீஃப் செக்ரட்டரி போகலை அப்படிங்கிற கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் செல்ல வேண்டாம் என்று ஆணை பணித்திருக்கின்றாரா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் மர்மங்கள் நமக்கு வருகிறது. அதுவும் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பார்த்த பின்பு அந்த எஸ்ஹெச்ஓ, அந்த டிஒய்எஸ்பி, அந்த அடிஷ்னல் லான் ஆர்டர், ஏடிஜிபி லான் ஆர்டர், செக்யூரிட்டி நாகேஸ்வர் ராவ், அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஸோ நிச்சயமாக இது ஒரு பிளான்டாக தான் பண்ணியிருக்காங்க, ஒரு பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ் அவர்கள் நிச்சயமாக நடுநிலைமையாக இதை முழுவதும் ஆராய்ந்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது.
இப்போ உள்துறையினுடைய கையில் இல்லைங்கண்ணா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய கையில் இருக்குது. இந்த நேரத்தில் நார்மலாக உள்துறை கையில் தான் இருக்கும். ஆ, அது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இந்த அஃபிஷியல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இந்த 4 நாட்களில் கூட ப்ரொட்டஸ்டர்ஸ் வருவாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசிலிருந்து ப்ரொட்டஸ்டர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி ஆல்டர்னேட் ரூட் இது தான் அப்படிங்கிறத மாநில அரசுக்கு தெரிவித்தும் கூட மாநில அரசு கடைசியாக டிஜிபி நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், எல்லாம் சரியாக இருக்கிறது என்று உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான். ஏன்னா ஒரு டிஜிபியினுடைய வார்த்தையை நம்ப முடியாதுன்னா ஒரு மாநிலத்தில் யார் வார்த்தையை நம்ம நம்புறது? ஒரு டிஜிபி அவர்கள் ஃபோன் மூலமாக நாங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய வார்த்தையை விட ஒரு மாநிலத்தினுடைய டிஜிபியினுடைய வார்த்தை தான் உச்சப்படுத்த வார்த்தை. அப்படி சொல்லித்தான் அந்த கான்வாய் புறப்பட்டு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பான ஒரு கான்ஸ்பிரசி தான் நமக்கு தெரிய வருகிறது. பஞ்சாப் இன்டெலிஜென்ஸ் அவர்களுடைய இன்டர்னல் மெமோ, அதை கூட நம்முடைய பிஜேபி டெல்லி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடத்தும் பொழுது அதையும் கொடுத்துருந்தாங்க பத்திரிகை நண்பர்களுக்கு. 100,000 பேர்த்துக்கு மேலே வரப்போகிறாங்க, அதனால் அதிகமாக போலீஸ் செக்யூரிட்டி போடுங்க, 10,000 பேர் போடுங்க அப்படின்னு சொல்லி 10,000 போலீஸ் போட்டிருந்தாங்க. வந்தது 100,000 பேர் வந்திருந்தாங்க. நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பாரத பிரதமனுடைய பயணம் என்பது 2 மணி நேரம் டிலே ஆகி அதன் பின்பு ரோட்டில் 1.5 மணி நேரம் போய் பிரதமர் 20 நிமிஷம் காத்திருந்து 4 மணி நேரத்திற்கு பின்னாடி பாரத பிரதமர் இன்றைக்கி வர முடியாது, அதற்காக மன்னிப்பை கோருகின்றோம் அப்படின்னு நம்முடைய அமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியாஜி அவர்கள் மேடையிலிருந்து சொன்னாங்க. 4 மணி நேரம் கழித்து, 4 மணி நேரம் அந்த கடும் குளிரில் மக்கள் பொறுமையாக பாரத பிரதமருக்காக காத்திருந்தார். அதனால் எத்தனை காரணங்கள் காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்களோ அந்த சப்பக்கட்டுறக்கு இதுவும் ஒரு காரணம். பாம்பு வெடிச்சுதா, கல்லெடுத்து அடித்தாங்களா அப்படிங்கிற காரணத்தில் இதையும் ஒரு காரணமாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா, அம்ரீந்தர் சிங்ஜி அதே நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் பேசுவதற்கு முன்னால் அவர் பேச வேண்டி அவர் பேசினார் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்போ இருந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு. இன்றைக்கும் பஞ்சாபினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வரும்பொழுது நமக்கு தெரியும் நிச்சயமாக நம்முடைய பிஜேபி பாரத பிரதமர் எங்கே இருக்கார் அப்படின்னு. ஆனால் இது வந்து நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் பஞ்சாப் அரசு செய்திருப்பது, அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி செய்திருப்பது. ஊடகத்தில் என்னென்னமோ போடுறீங்க, இதை மட்டும் போடுறதில்ல. முதலமைச்சர் அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு 12 மணிக்கு போகிறாங்க. அங்கே ஊடக நண்பர்கள் முதலமைச்சருக்கு முன்னாடி அங்கே இருக்கீங்க, மைக் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது. அதனால் நான் அஃபீஷியலாக இங்கே சொல்லணும் அப்படின்னா என்னுடைய காதிற்கு வந்த செய்தியை நான் ஊர்ஜிதப்படுத்துவேன். என் காதில் நான் கேட்டிருந்தேன், எனக்கு அஃபீஷியலாக பிஜேபியிலேருந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஊர்ஜிதப்படுத்துவேன். இது வந்து நானும் ஊடகம் மூலமாக பார்த்த ஒரு செய்தி தான். எப்படின்னா ஊடக நண்பர்கள் நிறைய நேரத்தில் வேகமாக இருக்கீங்க, உங்களுக்கு சோர்சஸ் இருக்குது, ஆனால் நண்பர்கள் நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் அது ஏஎன்ஐயில் போட்ட செய்தி உண்மையாக தவறா என்று. அதை பற்றி நான் சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா. காரணம் என்னென்னா, ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக நான் பிரதமர்கிட்ட கேட்ட செய்தியை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் இந்த பொசிஷன்லேருந்து நான் ஸ்பெக்குலேட் பண்ண முடியாது. அதனால் அந்த கேள்வியை நீங்கள் வந்து ஏஎன்ஐ இருக்கக்கூடிய அந்த எடிட்டரும் அவங்ககிட்ட தான் நீங்கள் கேட்கணும். தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன அந்த கம்பசூத்திர ரகசியம் என்னன்னு கேட்கணும். ஏன்னா கேன்வாசிங் அப்போ பார்க்கும்பொழுது எங்கள்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது, எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குது, அந்த ரகசியத்தை வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவுடனே உடச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ரகசியம். அந்த ரகசியத்தை இன்றைக்கி நான் பார்த்தேன். அதாவது பெருந்தன்மையாக பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு பெருந்தன்மையாக மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து தான், இது வந்து மத்திய அரசு கிடையாது மாநில அரசு கிடையாது, இணைந்து தமிழக மக்களுக்காக கொடுக்கின்ற நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ண முடியாத ஒரு ஆக்ட், குறிப்பாக 10D சேலஞ்சு பண்ண முடியாத ஒரு ஆக்ட்டு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு சட்டம் இதில் நாம் இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணி கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணி அதில் கூட இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் திரு சிதம்பரம் அவர்களுடைய
துணைவியார் மிக முக்கியமான ஒரு லாயர் திரு நளினி சிதம்பரம் அவர்கள் சொன்னது போல் இது ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னுடைய ட்ராமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் மறந்துவிடக்கூடாது. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய ட்ராமா அப்படிங்கிறத சொன்னாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைமில் வந்து எங்ககிட்ட ஒரு கம்ப சூத்திரம் இருக்குது, நாங்கள் வந்தோடனே காட்டுவோம், அதையும் பார்த்தோம். ஒரு முதலமைச்சர் அவர்களுக்கு பாரத பிரதமர்கிட்ட என்ன வேணாலும் பேசுவதற்கு உரிமை இருக்குது. அது வந்து பேசுவது சரியா தப்பா அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்காது என்னை பொறுத்தவரை. பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பேசும்பொழுது எல்லாத்தையும் உன்னிப்பாக கேட்டார், அதன் பின்னாடி அவருடைய கருத்துக்களை சொன்னார். நாம் ஆட்சிக்கு வந்த பின்பு பிஜேபி டெல்லியில் இந்த 7 வருஷத்தில் எப்படி தமிழகத்திற்கு குறிப்பாக சீட்டை வந்து 54% 75% யூஜி பிஜி மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் அதிகப்படுத்தி அந்த மாஃபியாவை உடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டை சொன்னார். 2006 நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ஒரு ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கைன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், 2006 2014 8 வருஷமாக ஏன் அவங்களால செய்ய முடியல? இத்தனைக்கும் அவர்கள் ஆட்சியில் இருந்த வருடங்கள் அது, 2006 2014 ஆட்சியில் இருந்த வருடங்கள். அதை பாரத பிரதமர் அவர்கள் பேசும்போது ரொம்ப சூசகமாக சொன்னாங்க, ஒரு பெரிய ஒரு குரூப்பிசமை உடைச்சி அரசு மருத்துவக் கல்லூரிகள் இந்த ப்ரைவேட் குரூப்பிசமை உடைச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதே போல் 2006 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் தமிழகத்தில் அதிகமான ப்ரைவேட் மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட்டது, அப்ரூவல் கொடுக்கப்பட்டது என்பது கூட ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அதையும் கூட இந்த பத்திரிகை சங்க நிருபர் மீட்டில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் சொல்வது எல்லோருக்கும் எளிது, செய்வது தான் கடிதம். அதான் இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை வந்து செய்கிறது. அதை பாரத பிரதமர் அவர்கள் முழுமையாக தன்னுடைய கனவு ஆட்சிக்கு வந்த பொழுது இந்த ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பொழுது பாரத பிரதமர் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் பேரே வந்து எஸ்டாப்ளிஷிங் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அட்டாச்டு வித் எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் என்பது ஆல் இந்தியா ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலமாக துரிதமாக ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்பது நம்முடைய கனவாக பார்த்தாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் நாங்கள் சொல்கின்றோம், நீட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் கூட 2020 2021 மிக தெளிவாக இருக்கிறது. இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது கிடையாது, இது எந்த ஒரு சமுதாயத்திற்கும் எதிரானது கிடையாது, இது கேபிட்டேஷன் ஃபீ வாங்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு மட்டும்தான் எதிரானது நம்முடைய நீட். அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் பதிவு செய்ய விரும்பிட்டேன். அதே நேரத்தில் நண்பர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், முதலமைச்சராக அவருக்கு உரிமை இருக்கிறது, அது அவருடைய கருத்து என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அண்ணா ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல, மார்ச் 10 ரிசல்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 இருக்கும். இப்போ 7 எலெக்ஷன் முடிஞ்சு மார்ச் 10 கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதனால் நான் இன்று சொல்கின்றேன்டா நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளுங்கள், உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஒரு கட்சி 2வது தடவை தொடர்ச்சியாக, அதுவும் தமிழ்நாட்டு மாதிரி பார்த்திங்கன்னா மாறி மாறி வருவாங்க, முதன் முதலாக நடக்கத்தான் போகிறது. யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் ஆட்சியில் அமரத்தான் போகிறது. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லுகின்ற காரணங்கள் பல காரணங்களாக இருந்தாலும் கூட சீட்டு கிடைக்கல நான் போகிறேன், காரணங்கள் சொல்லட்டும், அது அவங்களுக்கு வந்து நான் பெஸ்ட் ஆஃப் லக் குட் லக் சொல்கிறேன். ஆனால் மார்ச் 10 வரும்பொழுது நம்ம நடத்தக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகை நண்பர்கள் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பீங்க, நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போம். அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, இந்த எஸ்பிஜி என்பது ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது, எஸ்பிஜி ஆக்ட் பாராளுமன்றத்திலே. அவர்களுடைய வேலை என்பது பாரத பிரதமருடைய க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி செக்யூரிட்டி, பிரதமரை சுற்றி மட்டும்தான் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்குங்கண்ணா. இப்போ பாரத பிரதமர் தமிழ்நாடு வரும்பொழுது கூட நம்ம பார்த்துருப்போம், பிரதமரை சுற்றி மட்டும்தான் இருப்பார்கள். எஸ்பிஜினுடைய வேலை ரோடு கிளியரன்ஸ் கிடையாது, எஸ்பிஜினுடைய வேலை க்ரௌடு கண்ட்ரோல் கிடையாது,
எஸ்பிஜியினுடைய வேலை அந்த பாரத பிரதமர் பேசும்பொழுது வேறு இடத்துல செக்யூர் பண்ணுறது கிடையாது. இப்போ பாரத பிரதமர் கடைசியாக தமிழ்நாடு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்ச்சி பங்கேற்றது கோயம்புத்தூரில் பங்கேற்றார் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில். எஸ்பிஜிங்கிறது ஸ்டேஜ் மட்டும்தான் இருப்பான், தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான். இது வந்து முற்றிலும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய காவல்துறை அவர்களுடைய செய்ய வேண்டிய வேலைங்க. இந்த ரோடு கிளியரன்ஸு செக்யூரிட்டி எல்லாம் அவங்களுடைய வேலை, இதற்கும் எஸ்பிஜிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அது நம்முடைய ஹெச்ராஜா அண்ணா அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க சில காரணங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்பது இந்த பாதுகாப்பு ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. ஏன்னா காவல்துறை என்பது எப்பொழுதுமே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தெரியும். ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள், என்ன நடக்குது, சமுதாய பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இது நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கும். மத்திய அரசு உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபொழுது அடிக்கடி இந்த 356 பயன்படுத்தி அடிக்கடி ஆட்சியை கலைப்பாங்க லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிற பேரில். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் போகும்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் மிக தெளிவாக இந்த எஸ்ஆர் பொம்மை அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறனா என்னென்னு ஒரு டிஃபினேஷனே கொடுத்துட்டாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க, அது எப்படி அப்ரூவல் இருக்கும், ஒரு கேபினெட்டில் அது அப்ரூவ் ஆகணும், அப்புறம் பிரசிடென்ட் அதை ஏற்றுக்கணும், பிரசிடென்ட் இண்டிபெண்ட்டாக மைண்ட் அப்ளை பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட்டு. எப்பொழுதுமே தமிழக காவல்துறையின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அற்புதமான ஒரு காவல்துறை. ஆனால் சமீபத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்புடையதாக இல்லைனா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன், கரெக்டாக நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க. நம்முடைய காவல்துறை நண்பர்கள் திருத்தணியில் நம்முடைய சகோதரர் நந்தன் அவர்கள் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த 21 பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது அவர் வாங்கின புலி, அவர் வாங்கின திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கூட்டுறவு பண்டகசாலை அந்த நியாயவிலைக் கடையில் வாங்கின புலியில் வந்து ஒரு பள்ளி இருந்துச்சு அப்படின்னு போய் சண்டை போடுறாங்க. மீடியாலெலாம் கவர் பண்ணிங்க, இது மீடியாவில் கேள்வி எல்லாம் கேட்டீங்க, அமைச்சர் பதிலும் சொன்னார். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்குங்கன்னா இந்த கேஸில் போலீஸுக்கு அவர் மேலே நான் வேலபிள் செக்ஷன் போடுறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது, அது மிகப்பெரிய தவறு. அது அவங்க இந்த நான் வேலபிள் செக்ஷன் போட்டு அதன் மூலமாக அவருடைய மகன் பாபு என்கின்ற குப்புசாமி அவர்கள், 36 வயது இருக்கக்கூடிய அந்த சகோதரர் மன உளைச்சலுக்கு உண்டாகி அவர் தீக்குளித்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் இன்று காலை வந்து இறந்திருக்கார். இது பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன், இதான் தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இல்லைங்களா, இதெல்லாம் நடக்காது ஜென்ரலாக, பேனிக்கே ஆக மாட்டாங்க. இப்போ தான் முதன் முதலாக இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விக்கு உண்டாகிட்டு இருக்கு. முதன் முதலாக இதற்கு முன்னாடி திமுக இருந்துச்சு, இதற்கு முன்னாடி அதிமுக இருந்துச்சு, வேறு வேறு கட்சிகள் ஆட்சி பண்ணாங்க. இந்த கருத்து சுதந்திரங்கிறது இந்த அளவுக்கு மோசமாக போகல. அதை கருத்து சுதந்திரம் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் டெமோக்ரஸி, அது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம், தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து நம்முடைய கருத்து சுதந்திரம், அதான் இந்த ஸ்டேட்டுடைய பியூட்டியே. அதனால் இப்போ சமீபத்தில் 153A கேஸ் போடுறது, நான் வேலபிள் செக்ஷன் போடுறது, இது அனைத்தும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக, அவர் மட்டும் சொல்ல பரவலாக தமிழகம் முழுவதுமே இந்த 21 பொங்கல் பரிசில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்னு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரிசி பருப்பில் வண்டு புழு இருக்குது, நிறையா பேர் போட்டிருக்காங்க, பத்திரிகை நண்பர்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. வெள்ளம் வந்து கெட்டு போச்சு, தண்ணி மாதிரி இருக்குது, புளியில் வந்து ஒரு பள்ளி இருக்குது, பொருட்கள் சரியாக வழங்கப்படல, பொருட்கள் கொடுக்குறாங்க எடை குறைவாக இருக்குது, தரம் குறைவாக இருக்குது, 21 பொருள் இல்லை, அரசாங்கம் பைய எடுத்துக்குது பைய கொடுக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழகம் முழுவதும் பேசும்பொழுது நீங்கள் ஒரு ஒரு மனிதரன் மேலும் எஃப்ஐஆர் போடுவீங்களா? இல்லை இந்த அம்மா வந்து வெள்ளம் வந்து தண்ணியாட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர், இல்லை இவங்க வந்து பொருள் குறை தரைவாக இருக்குது ஒரு எஃப்ஐஆர். அப்படி பார்த்தா தமிழக போலீஸுக்கு அவங்க வேலையை செய்கிறத விட யாரெல்லாம் ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுகிறாங்கன்னு அதுக்கு தனியாக ஒரு டிஜிபி ஒரு ஏடிஜிபி போட்டு தமிழ்நாடு முன்னா போலீஸ் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணிடுவாங்களாட்டிருக்கு. இந்த ஆட்சி முடிகிறக்கு முன்னாடி இதே ஸ்பீடில் போனாங்கன்னா 2026 முன்னாடி தமிழகத்தில் நிச்சயமாக 1000 போலீஸ் ஸ்டேஷன் யாரெல்லாம் பத்திரிகை நண்பருக்கு அடுத்து வரப்போகுது. நீங்களே எங்களை பற்றி தப்பாக பேசுனீங்க அப்படின்னு போட்டால் அது தெரியலைங்கண்ணா, நீங்கள் கண்டிப்பாக அதை கேள்வி கேட்கணும். நான் அரசை குறை சொல்லும் இந்த விஷயத்தில் மந்திரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு, காட்டமாக நாங்களும் சொல்கிறோம், முதலமைச்சர் பதில் சொல்லட்டும், வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், அதை நம்ம ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது செகண்ட் இஷ்யூ. இப்போ வந்து அலிகேஷன், இப்ப
பட் இந்த நேரத்தில் அவர் மேலே எதற்காக கேஸ் போட்டு எதற்காக குப்புசாமி என்கின்ற பாபு சூசைட் போடுற அளவுக்கு, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அபிட்மெண்ட் டு சூசைட்னு ஒரு செக்ஷனே இருக்குது. யாராவது வந்து தற்கொலைக்கு தூண்டுறாங்கன்னா அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே யார் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது? தற்கொலைக்கு பாபு என்கின்ற குப்புசாமியை தூண்டினவங்க யார்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நாயவலைக்காடு கடையினுடைய நண்பரா, எஃப்ஐஆர் போட்ட காவல்துறை ஆய்வாளரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. அதனால் பத்திரிகை நண்பர்களும் இதை வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக நீங்கள் எடுத்து கருத்து சுதந்திரம் தமிழகத்தில் பெருமளவு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யும். அண்ணா, போலீஸால் தேடப்படுகின்ற எந்த குற்றவாளிக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இடம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். இதை எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக சொல்கிறோம். காவல்துறை தேடுகின்ற எல்லாருமே நல்லவர் கெட்டவர் நான் சொல்லலை. ஆனால் காவல்துறை தேடும் பொழுது அவர்களுடைய அடைக்கலம் என்பது பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கிடையாது. அதை நாங்கள் நிச்சயமாக மாநில தலைவராக எந்த ஒரு உடன்பாடும் கிடையாது. நானும் பார்த்தேன், நீங்கள் வந்து நிறையா பத்திரிகை நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேப்பர்லாம் போட்டிருந்தீங்க. இது சம்மந்தமாக பொன்னார் அண்ணன் சந்திக்கணும், சந்தித்து கேட்கணும் என்ன அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக அவருடைய நோக்கமும் கூட, ஏன்னா ஒரு மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி, அவருடைய நோக்கமும் கூட அது நீங்கள் சொல்கிற அந்த நபரை வந்து கட்சியில் சேர்க்க வேண்டும் என்பதாக இருக்காது. ஏன்னா சட்டம் தெரிந்தவர் அப்படி நிச்சயமாக இருக்காது. அது கட்சியினுடைய நோக்கமும் கிடையாதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பல பேர்த்த சந்திக்கிறாங்க. யார் 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 யாரை சந்திக்கிறாங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணுன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஃபோனை தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அண்ணாமலை என்கின்ற நபரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரை குறை சொல்கிறீங்க அப்படின்னா, சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது சரி. நம்ம கட்சியில் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம், அனுமதிக்க மாட்டோம், அவர்களுக்கு இடம் கிடையாது. போலீஸ்கிட்ட போயிட்டோம்னா ஜாமீன் வாங்கிட்டோம், நாங்கள் வந்துட்டோம், எங்கள் மேலே தவறு இல்லை, அது வேறு. நாங்கள் வந்து கோர்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து அக்யூட்டல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்போது வந்து தேடப்படுகின்ற குற்றவாளிக்கு இங்கே இடம் கிடையாது. ஓகே, கடைசி கேள்வி எடுத்துக்கலாமாண்ணா. ஆனால் இந்த நம்ம நாட்டினுடைய சிறப்பு அம்சமே பார்த்தீங்கன்னா, எல்லா மதமும் கூட இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. சமீபத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த கோயில்கள் வந்து இடிக்கப்படுற விஷயத்தை பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து நம்முடைய கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் அரசு அலுவலர்கிட்ட பேசும்பொழுது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆக்கிரமிப்பு செய்து கட்டியிருக்காங்க, என்க்ரோச் பண்ணி ரோடை என்க்ரோச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லும் பொழுது அரசுக்கு அதனுடைய கடமையை செய்வதற்கு யாரும் குறுக்கீடு செய்யவில்லை. ஆனால் அரசு எல்லாத்துக்கும் போதிய நேரம் கொடுத்து தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா டெம்பிள் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் என்பது ஒரு தனி மனிதனுடைய சொத்து கிடையாது. கோயில் என்பது எந்த ஒரு மனிதனுடைய சொத்தும் கிடையாது. 24 மணி நேரம் நோட்டீஸ், ஏன்னா அவங்களும் வந்து லீகல் ரெமெடி, அவங்கக்கிட்டையும் சில டாக்குமெண்ட் இருக்கும். பட் இந்த எல்லா கேஸ்லேயுமே வேகமேகமாக மிட் நைட்டில் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து இடிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கண்டனத்துக்குரியது. அது கோயிலாக இருந்தாலும் சரி, அது சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது மசூதியாக இருந்தாலும் சரி, அரசு வந்து நேரம் கொடுத்து தான் அதனுடைய வேலையை செய்ய முடியும். இதே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வேறு, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு ஓனர் தான். ஆனால் கோயிலை பொறுத்தவரை அப்படி கிடையாது. பல லட்சக்கணக்கான நபர்கள் அங்கே வர்றாங்க, பக்தாதிகள் இருக்காங்க. அதனால் மாநில அரசு இந்த விஷயத்தில் பொறுப்பில்லாமல் தான் செயல்படுறோம். இல்லை, இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சில கோவில்கள் என்க்ரோச்சு இருக்கக்கூடிய கோவில்கள் என்ன மாநில அரசு சொல்கிறாங்களோ கோர்ட் ஆர்டர் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. கோர்ட் ஆர்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சில நிறைய இடத்துல வந்து அப்பீல் போகிறதுக்கு நேரம் கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள், அதுவும் ரெண்டு மூணு இடத்துல வயலேட் ஆகிருக்கு. அதனால் திரும்ப நான் இதே தான் சொல்கிறேன், இது எல்லாமே கருத்து சுதந்திரம் தான். இதை வந்து 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு நாம் ஒரு ஆலயங்களுக்கு இது பொருந்தாது என்பது என்னுடைய ஒரு கருத்து. கோட் ஆர்டர் பொருந்தும், ஆனால் அதே கோர்ட் நேரம் கொடுக்க சொல்லும் பொழுது இல்லை நாங்கள் நேரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் பொருந்தாது. அதனால் நிச்சயமாக நேரம் கொடுத்து அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து மாநில அரசு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கண்டிப்பாக எடுங்க, பாரதிய ஜனதா கட்சி உங்கள் கூட நிற்கும், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தடாலடியாக 24 மணி நேரத்தில் இந்த சூப்பர் ஹீரோ, இந்த சிங்கம், இந்த மிட் நைட் ஆக்ஷன், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து.